அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பான சகோதரர்களே, அல் குர்ஆனிலே சூரா முல்க் என்கிற அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹு தஆலா எம்மை இந்த உலகத்தில் படைத்ததனுடைய நோக்கத்தை சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை என்று சொல்கிறான். இதை சொல்வதற்கு அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை அமைப்பு வித்தியாசமானது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் யபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அவன்தான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். எதற்காக என்றால், உங்களில் யார் அழகிய செயலை செய்கிறார் என்று பார்ப்பதற்காக என அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த வசனத்திலே நாம் கவனித்தால், முதலில் அல்லாஹு தஆலா மௌத்தை சொல்கிறான், இரண்டாவது ஹயாத்தை சொல்கிறான். அவன் தான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான், உங்களில் அழகிய செயலை செய்கிறவர் யார் என்று சோதிக்கிறதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கு ஏன் அல்லாஹு தஆலா முதலில் மரணத்தையும் இரண்டாவது ஹயாத் வாழ்வையும் சொல்ல வேண்டும்? முதலில் எல்லாரும் புறக்கிறோம், அதற்கு பிறகுதான் மரணம் ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹு தஆலா முதலில் மௌத்தையும் இரண்டாவது ஹயாத்தையும் சொல்கிறான். உண்மையில் ஒரு மனிதனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாவது மௌத்துக்கு பிறகுதான். அதற்கு முன்னால் உள்ள இந்த வாழ்க்கை எங்களது போலியானது, நிரந்தரம் அல்லாது, மிகவும் குறுகியது. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய பிறப்பை விட இறப்பு என்கிறது உறுதியானது. சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாலே கூட இறந்து விடலாம், ஆனால் இறப்பு என்கிறதுல எல்லாருக்கும் இருக்கிறது, அதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இங்கு அல்லாஹு தஆலா மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையினுடைய சிறப்பு எதில் இருக்கிறது என்றால், இந்த மரணத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். அதை கூட அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் என்றால், உங்களில் அதிகமான அமல்கள் செய்கிறவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக நான் வாழ்க்கையை தருகிறேன் என்று சொல்லவில்லை. அஹ்சனு அமலா, செய்கிற அமலை யார் அழகாக செய்கிறார் என்று பார்க்கிறதுக்காக நான் உங்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நீங்கள் நிறைய செய்ய வேண்டும் என்பதல்ல, செய்வதை சரியாக செய்ய வேண்டும், சீராக செய்ய வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறார். எனவே இந்த உலகத்தில் சில பேர் இபாதத் செய்கிறோம் என்கிற பெயரில் செஞ்சு கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் மார்க்கத்தில் உள்ளதாக இருக்காது. இது ஆபத்தானது. நீங்கள் கொஞ்சமாக செஞ்சாலும் ஆனால் அதை அழகாக செய்யுங்கள். அழகு என்கிறது எப்போது வரும் என்று சொன்னால், நீங்கள் செய்வது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில், அவர் சொன்ன விஷயத்தை செய்கிற போதுதான் அது அழகாக இருக்கும், இல்லை என்றால் அது அழகு பெறாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்கிறது ஒரு சோதனை. இந்த சோதனையிலே நாங்கள் ஜெயித்து விட்டால் மறுமையிலே நாங்கள் நீடித்த நிலையான சொர்க்கத்தில் இருக்கலாம். இந்த உலக வாழ்க்கையுடைய சோதனைக்கு மறுவேறைய சோதனைகளுக்கு இடையே வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பிள்ளை ஓலவல் எழுதலாம், ஃபெயிலாகிவிட்டால் திரும்பவும் எழுதலாம். ஏலவல் எழுதலாம், ஃபெயிலாகிவிட்டால் திரும்ப எழுதலாம். நாம் எழுதியதை விட மார்க்ஸ் வித்தியாசமாக வந்திருந்தால் ரீகலெக்ஷன் பண்ணலாம். ஆனால் உலக வாழ்க்கைக்கு இந்த எந்த வாய்ப்புகளும் கிடையாது. உங்களுக்கு திரும்ப எழுதுவதற்கான வாய்ப்பு கிடையாது, ரீகலெக்ஷன் பண்ணவும் முடியாது. எனவே அல்லாஹ் தந்த வாழ்க்கை என்கிற ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த காலகட்டத்துக்குள் மர்மைக்கு தேவையானதை எங்களால் எவ்வளவு சிறப்பாக அழகாக செய்து கொள்ள முடியுமோ அதுதான் எங்களுடைய மர்மை வாழ்க்கையினுடைய. அந்த கால அளவை அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுத்திருக்கிறார். சிலருக்கு 50 இருக்கலாம், சிலருக்கு 60 இருக்கலாம், சிலருக்கு 20 இருக்கலாம். அளவு எது என்கிறது தெரியாது. அந்த அளவு எப்போது முடியும் என்பதும் தெரியாது. எனவே இருக்கிற நேரத்தில் அழகான செயல்களை முறையில் செய்து மர்மையினுடைய வெற்றிக்கு நாம் இம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உலக வாழ்வு தோல்வியில் முடிந்தால் மர்மை நஷ்டத்தில் ஆகிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனையாக ஏற்று அந்த சோதனையிலே வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டலுக்கேற்ப இந்த உலக வாழ்க்கையினுடைய சோதனையிலே வெற்றி பெற்று மர்மையில் ஈடற்றம் பெற முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.